தீன் தீபோ அல்லம தீன் தீபோ. ப்ரோ, இப்போ வந்து மோஸ்ட்லி வந்து சிப்பிப்பாறை வளர்க்குறவங்களுக்கு வந்து ஒரு காமன் க்வெஸ்சன்ஸ் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லா மேல் வச்சுருப்பாங்க, ஒரு சில பேர் ஃபீமேல் வச்சுருப்பாங்க. அந்த டைமிங் வரும்போது ஒரு மீட்டிங் பண்ணணும் அப்படின்றப்ப, ஒரு ப்ரீடிங் பண்ணணும் அப்படின்னா, அவங்களுக்கு ப்ராப்பராக ஒரு இன்ஃபர்மேஷன் போய் சேர்றது கிடையாது. ஸோ இப்போ ப்ரீடிங் பற்றி நீங்கள் என்ன ப்ரோ நினைக்கிறீங்க, அது எப்படி வந்து அப்ரோச் பண்ணணும் இன்கேஸ் வந்து வந்து ஒரு ஒரு மேல் வச்சுருக்காங்க அப்படின்னா? இப்போ ஃபீமேலுக்கு வந்து ப்ரீடிங் கேட்குறாங்கன்னா உங்ககிட்ட அவங்க என்ன மாதிரி அப்ரோச் பண்ணணும், அது என்ன மாதிரி மேலுக்கு மட்டும் இருக்கா இல்லை ஃபீமேலுக்கும் வச்சுருக்கீங்களா, அது அந்த மாதிரி டீடைல்ஸ் கொஞ்சம் சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் வந்து அவங்க ஒரு நல்ல லைனேஜான டாகாக வச்சுருக்கணும், நல்ல டைனேஜ், நல்ல ஸ்பெசிமனாக இருக்கணும். அதுமாதிரி அவங்க நல்லா மெயின்டைன் பண்ணியிருக்கணும் கம்பல்சரி. அவங்களோட வேக்சின் ரெக்கார்ட்ஸ் எல்லாமே நான் கேட்பேன், வேக்சின் ரெக்கார்ட் கேட்பேன், என்ன லைனேஜ்ன்றதை செக் பண்ணுவோம். அதோட ஏஜ் ஏஜ் கம்பல்சரி, ஏன்னா 2.5 வயசுக்கு மேலே தான் மேட்டிங் பண்ணணும். அதுக்குள்ளேயே பண்ணிக்கிட்டிங்கன்னா நாய் வந்து அதிலே இன்ட்ரெஸ்ட் அதிகமாயிடும், சாப்பாடை குறைச்சிரும், அக்ரஷன் அதிகமாயிரும், நாயோட புல்லிங் பவரே ஓவராக இருக்கும். ஸோ 2.5 வயசுக்கு மேலே மெச்சூர்டாக இருப்பாங்க, மேட்டிங்கும் மெச்சூர்டாக பண்ணுவாங்க. அந்த மேட்டிங் பண்ணிட்டு நீங்கள் பண்ணாமல் இருந்தாலும் நாய் சாப்பிடும், அந்த மாதிரி ஒரு லெவலுக்கு வந்துடும். ஸோ வந்து மேல் ஃபீமேல் வச்சுருக்காங்கன்னா, அதை ஃபீமேல்னா அதோட ஃபஸ்ட் ஹீட்டாக, ஃபஸ்ட் ஹீட் தான் ஸ்கிப் பண்ண சொல்லிடுவோம், மேபி செகண்ட் ஹீட்டு கூட ஸ்கிப் பண்ண சொல்லிடுவோம். தேர்ட் ஹீட்டு ப்ரோ இந்த மாதிரி மேட் பண்ணால் 60 டேஸில் லிட்டர் ஆகும், 60 டேஸ்லேருந்து 70 டேஸ்க்குள்ளே லிட்டர் ஆகும், உங்களால் பார்த்துக்க முடியுமா, இத்தனை குட்டி போடும், இவ்வளோ டேஸ் நீங்கள் வளர்க்கணும், அதுக்கப்புறம் தான் நாங்கள் சேரில் ரீசேலுக்கு எடுத்துப்போம், இவ்வளோ டேஸ் நீங்கள் வளர்க்கணும். எங்கள்கிட்ட 2-3 மேல் இருக்குது, இந்த மேலில் இவ்வளோ சார்ஜ், மேட்டிங் ஃபீஸ் இவ்வளோ. அதே மாதிரி நாங்கள் ஹாஸ்டல் ஃபீயாக மேட்டிங் வச்சுனா ஹாஸ்டல் ஃபீஸ் வாங்குறது கிடையாது, ஹேண்ட்லிங் ஃபீஸ் கிடையாது, மேட்டிங் ஃபீஸ் மட்டும்தான். இப்போ வந்து ஃபீமேல் வச்சுருக்கவங்க வந்து நம்ம மேல் டாக்ஸ் நம்ம மேட் பண்ணிக்கலாம், நம்ம கொடுத்த ஃபீமேலாகவே இருந்தால் நாங்கள் அல்ட்ரா வேறு வேறு லைன்ஸில் போட்டு, இப்போ இதோட டாக்டர் வந்து எங்களுக்கு மேட்டிங் இருந்ததுன்னா இன்னொரு சிங்கன் இருந்தாங்களா அதில் மேட் பண்ணுவோம், இன்னொரு மேல் இருக்குது அதில் அப்படியே அல்ட்ரா வேறு வேறு மேலில் மேட். அப்போ மேல் வச்சுருக்கோம், ஃபீமேல் வச்சுருக்கோம், ரெண்டு பேருமே உங்கள்கிட்ட அப்ரோச் பண்ணலாம். ஓகே ப்ரோ. ஸோ வந்து இப்போ மேட்டிங்க்கு வந்து ஒரு சில பேர் என்ன கேட்குறாங்க, இப்போ ஃபீமேலோ மேலோ எதாக வேணா இருக்கட்டும் சர்டிஃபிகேட் இருக்கான்னு கேட்குறாங்க. இப்போ அந்த சர்டிஃபிகேட்னா இப்போ டாக்ஸை பொறுத்த வரைக்கும் சர்டிஃபிகேட் இருக்குது, பாப்புலராக போயிட்டு இருக்கு. ஸோ அது என்ன ப்ரோ சர்டிஃபிகேஷனா என்ன, எதுக்கு பப்பிக்கு வந்து ஒரு டாக்ஸோ ஒரு அடல்ட்டோ சர்டிஃபிகேஷனை பற்றி ஏன் கேட்குறாங்க? இன்னுமே வந்து பழைய லைனேஜ் ரொம்ப நுணுக்கமாக பண்ணுறவங்க யாருமே சர்டிஃபிகேட் போட கிடையாது, கமர்ஷியலாக பண்ணுறவங்க தான் சர்டிஃபிகேட் போட்டுட்ருக்காங்க. ஸோ வந்து இது எப்படின்னு கேட்டிங்கன்னா, சர்டிஃபிகேட்ன்றதுன்றதுலாம் சொல்லப்போனால் இப்போ வந்தால்தான், சமீப காலமாக தான் அது, அது முன்னாடி வந்திருக்கலாம் ஆனால் இப்போ தான் அது வந்து எல்லோரும் போட ஆரம்பித்தாங்க. ஆனால் நாய்கள் வந்து ஆரிஜின்லேருந்தே இருக்குது, ரொம்ப பழைய வழி நாய்கள்லாம் வந்து ரொம்ப ஆரிஜின்லேருந்து இருக்குது. அதனால் வந்து சர்டிஃபிகேட்டுன்றது ஒரு விஷயம் இல்லை, நல்ல ப்ரீடராக இருக்கணும், பேரண்ட்ஸ் நல்லா இருக்கணும், அவ்வளோதான். சர்டிஃபிகேட் இருந்தாலும் அப்படின்லாம் கிடையாது. இப்போ நம்ம சிப்பிப்பாறை டாக் ஷோ போதுன்னா அதுக்கு சர்டிஃபிகேட் கேட்குறாங்களா ப்ரோ? அது கேட்குறாங்க ப்ரோ, அது நிறைய ஹெல்ப் பண்ணுங்க ப்ரதர். அது ஷோ நடக்குதுன்னா நம்ம இந்தியன் பிரீட்ஸ்க்கு நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க, சர்டிஃபிகேட் ஃப்ரீயாக கிடைக்கிது, என்ட்ரன்ஸ் ஃப்ரீயாக கிடைக்கிது, நம்ம இந்தியன் பிரீடுக்கு நிறைய சலுகைகள் இருக்குது, அதெல்லாம் சும்மா சொல்லக்கூடாது, நிறைய அதெல்லாம் செய்கிறாங்க. ஃபாரின் பிரீட்ஸோட இந்தியன் பிரீட்ஸுக்கு நிறைய சலுகைகள் இருக்குது. இப்போ நம்ம வந்து டாக் வந்து ஷோ கூட்டு போகிறோம் அப்படின்னா அந்த ப்ரிப்பரேஷன் எப்படி ப்ரோ? அதுக்கு தனியாக சர்டிஃபிகேட் ஒன்று ரெடி பண்ணணுமா? முன்னாடி சர்டிஃபிகேட் வேணும் ப்ரதர். அதோ ஒரு அன்னோன் சர்டிஃபிகேட்டோ இல்லை அதோட ஃபாதர் மதரோ வச்சோ நம்ம சர்டிஃபிகேட் வாங்கலாம். பெரிய பெரிய ஷோ அப்படின்னா ஷோலேயே நிறைய வேலை நிறைய இது இருக்குது, அதில் ப்ரைஸ் வின் பண்ணுற மாதிரின்னா கம்பல்சரி நம்ம வந்து பேப்பர் வச்சுருக்கணும், பேப்பர் வேணும். ஓகே ப்ரோ. இப்போ வந்து சிப்பிப்பாறைக்கு வந்து மெயினாக சொல்ல போனால் வந்து அந்த ஈவினிங் ஆச்சுன்னா கொசு கடிக்குதுல்ல ப்ரோ, அதுக்கு என்ன ப்ரோ சொல்யூஷன் இருக்குது? நிறைய பேர் கேட்குறது அதுதான் ப்ரோ, கொசு கடிக்குது, அதுக்கு ஃபேன் போட்டு வச்சாலுமே வந்து கடிக்குது, இப்போ வர கொசுலாம் குத்துனா ஃபுல்லாக இறங்கிடுது. ஸோ அதுக்கு என்ன ப்ரோ, நம்ம என்ன மாதிரி ப்ரிகாஷன்மே அதை காப்பாற்றணும்? ஏன்னா ரொம்ப கத்திடுறானுங்க, அதனால் தாங்க முடியல. ஏன்னா செயின் போட்டு கட்டி வச்சிடறாங்க, இல்லைனா வந்து சின்ன ஸ்பேஸில் வச்சிடறாங்க, அப்போ கொசு கடிக்கும்போது அவனால் தாங்க முடியல. ஸோ அந்த டைமில் அவங்களை எப்படி ப்ரோ சேவ் பண்ணணும், என்ன மாதிரி நம்ம ஃபாலோ பண்ணணும்? அதாவது ஹேர் உள்ள ப்ரீட்னா கொசு கடி தாங்கிடும் ப்ரோ. இவங்கெல்லாம் ஹேரே ரொம்ப நைஸாக இருக்குது, கண்டிப்பாக இவங்கெல்லாம் கொசு கடிக்கும் தாங்க மாட்டாங்க, கத்துவாங்க. நாங்கள் என்ன பண்ணுவோம்னா பழைய டெக்னிக் தான், சாணி தெளிச்சிருவோம், சாணி தெளிச்சிருவோம், நல்லா மொழிகிடுவோம், பத்தி இந்த இது பத்தி பத்தி சம்டைம்ஸ் வந்து பத்தி வைப்போம், ரொம்ப நான் எல்லாம் மாற்றிக்கிட்ட மாதிரி தான் பத்தி வைப்போம். ஆனால் ஈவினிங் வந்து இவன் புகை போட்டுருவான், இந்த வேப்ப மரம் அந்த வேப்பையில் எதனாலதான் பிடிங்கி புகை போட்டு விட்ருவான், நல்லா புகையை போட்டு விட்டான் அந்த தொழில் இருக்காது. மோஸ்ட்லி வந்து நீங்கள் ஒரு சாணி தெளித்து நல்லா இடத்த நீட்டாக வச்சுட்டீங்கனாலே உங்களுக்கு இடமும் வந்து நான் யூரின் போச்சுனாலும் நல்லா உறிஞ்சிடும், கொசு தொல்லை அவ்வளோக்கா இருக்காது. சும்மா ஒன்று ரெண்டு மோஸ்ட்லி கொசு வராது, கொசு வராது. நல்ல காத்தோட்டமான இடமா இருக்கணும் நாய் வளர்க்குறது. நீங்கள் வந்து மழை தண்ணி உள்ளே வரக்கூடாது, அப்படி வெயில் உள்ளே வரக்கூடாது, நான் அந்த இடத்த ரொம்ப போட்டு அடைச்சிட்டிங்கனாலே அதை நாயை அது வந்து நாயை தான் பாதிக்கும். ஓகே. கொசுலாம் கொசுக்கு வந்து காத்தோட்ட இடம் காத்தோட்டம் இல்லாத இடம் நல்லா டம்பாடன்னா அதுக்கு ரொம்ப ஈஸியாகிடும்.
இப்போ இந்த நம்ம வேப்ப கொலையெல்லாம் வச்சு மூட்டம் போடுறாங்களா ப்ரோ, அது போடுறது நல்லதா? போடலாம் பிரதர். இப்போ நாங்களே அதை என்ன பண்ணுவோம்னா, அந்த இதை போட்டுட்டு அந்த சாம்பல் இருக்குல்ல அதை எடுத்து நாய் இருக்கிற இடத்துல போட்டுருவோம், நல்லா குமிச்சிருவோம். நாய் வந்து என்ன பண்ணோம், ஒரு ஒரு நாள் எடுக்கிறதா ஒரு ஒரு நாய் இடத்துல போட்டுருவோம். நாய் அந்த சாம்பலில் படுத்துச்சுன்னா உண்ணி வராது, ஸ்கின் ப்ராப்ளம்ஸ் வராது, மெயினாக பெயின் வராது. பெயின், செல்லு, இந்த மாதிரி விஷயங்கள் எதுவுமே வராது. திருநாயெல்லாம் பார்த்தீங்கன்னா எங்கேயாவது ஏன்னா எவனாவது எரிச்சு போட்டிருப்பான், அதில் போய் பறிச்சு படுக்கும் திருநாயெல்லாம். அதே மாதிரி சேரில் போய் படுக்கும். இதெல்லாம் காரணம் கேட்டிங்கன்னா உண்ணி வராது, பெயின், இந்த மாதிரி தொல்லை எதுவுமே வராது, ஸ்கின் ப்ராப்ளம் வராது. சாம்பல்லாம் நீங்கள் ஒட்டி பாருங்களேன், ஸ்கின் ப்ராப்ளம் வரவே வராது. நாய் வேணால் கொஞ்சம் கலர் வைஸ் கொஞ்சம் இதாக தெரியும், ஆனால் ஸ்கின் ப்ராப்ளம்ஸ் வராது. இப்போ டேன் வளர்க்குறாங்க, அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஹைட்டு ஏற்றி வைக்கணும், சாப்பாடை ஹைட்டு ஏற்றி வச்சா தான் வந்து அந்த கழுத்து வந்து தூக்கி நிற்கும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இப்போ நம்ம சிப்பிப்பாறைக்கு அந்த மாதிரி ஃபாலோ பண்ணுமா, சாப்பாடு தூக்கி வைக்கணும் அந்த மாதிரி கிடையாது. இவங்க கொஞ்சம் ஹைட்டாக இருக்காங்க, ஹைட்டான இனமாக இருக்காங்க. அப்போ அவங்க கீழே குனிஞ்சு தான் சாப்பிடணும். ஸோ அந்த டைமில் வந்து நம்ம எப்படி தூக்கி ஹைட்டு ஏற்றி வச்சு சாப்பாடு கொடுக்குறது நல்லதா எப்படி? இல்லை அப்படி நான் கொடுத்ததில்லை பிரதர், அதனால் அது என்ன அதனால அட்வான்டேஜ்னு தெரில. நான் அப்படி கொடுத்ததில்லை, ஆனால் என்ட பப்பி எடுத்தவங்க அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஆனால் அதனால் அது என்ன பெனிஃபிட்டு, அது அவங்க 5 மினிட்ஸ் முன்னாடி வளர்த்தவங்க இப்போ நம்ம மட்டும் வாங்கி வளர்க்குறாங்க. ஸோ அந்த ஸ்டாண்டு வச்சிருக்கனால அப்படி கொடுக்குறாங்க, நான் அப்படி கொடுத்ததில்லை. ஆனால் அந்த கழுத்துக்கு அதுக்கு சம்மந்தமே இல்லை பிரதர், பேரண்ட்ஸை பொறுத்து தான் பிரதர். நீங்கள் என்ன தான் ஃபீட் பண்ணாலும் உருண்டாலும் பிறந்தாலும் அது தாய் தகப்பே நல்ல நாயாக இருந்தால் தான் இது நல்ல நாயாக வந்து நிற்கும். கண்டிப்பாக கண்டிப்பாக. அப்போ ஃபாதர் மதர், ஃபாதர் மதரை வச்சு அப்போ இப்போ நீங்கள் சொல்கிறீங்க ஹைட் வர்றது கண்டி இதை ஃபீட் பண்ணலாம் அதை ஃபீட் பண்ணலாம் அப்படின்னா, அந்த காலத்துலலாம் என்ன பிரதர் கொடுத்தா? அப்போயே 28-29 inches நாய் இருந்துச்சு. அப்போலாம் என்ன ஃபீட் பண்ணாங்க? ராயல் கெனின் இருந்துருக்குமா, இல்லை கறி போட்டிருப்பாங்களா? நாய்க்கு ஒன்றுமே பெடிகிரி பால் வந்துருக்காது, பால் தான், மில்க் தான், கம்ப்ளீட் ஃபுட் அது மட்டும் தான் ஊற்றிருக்காங்க. இன்னுமே எனக்கு தெரிஞ்சு இப்போ நான் ஒரு 2 பப்பி நான் மண்ணை வீட்டில் போட்டிருக்கேன், அவங்களாம் அப்படியே பாலை கறப்பாங்க மாட்டில், அப்படியே கறந்த சுட்டில் அங்கிட்ட ஒரு இது மாதிரி பேச மாதிரி இருக்கும், அப்படியே நுரையோட அப்படியே ஊற்றிடுவாங்க. ஆனால் தடுப்பூசியே போட மாட்டாங்க, ஆனால் அவங்க குட்டிக்கு பார் வருவோம் எதுவுமே வராது. அப்போ அது மாதிரி அந்த இதில் அப்படியே மெயின்டைன் பண்ணுறாங்க. நீங்கள் நாய் விஷயத்தில் வந்து ரொம்ப போட்டு குழப்பி ஃபுட்டெல்லாம் மாற்றிட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சிக்குதான், கண்டிப்பாக மாட்டிங்க. ஒரே ஃபுட்டு அதோட ஸ்டார்டிங்லேருந்து எண்ட் வரும் அதை அப்படியே மெயின்டைன் பண்ணணும், அதில் மாற்றினீங்கன்னா பிரச்சனை ஆரம்பிச்சிடும் கண்டிப்பாக. அந்த ஃபுட்டுன்றது வந்து ப்ராப்பராக அதை பற்றி தெரிஞ்சிருக்கணும், தெரிஞ்சிடும், ஈஸியாக டைஜஷன் ஆகணும் பிரதர், ஈஸியாக டைஜஷன் ஆகணும். இப்போ இந்த பெடிகிரி கொடுக்குறனால வந்து என்ன யூஸ்ஃபுல் இருக்கா ப்ரோ? இப்போ சிப்பிப்பாறை கடைசி லெவல் என்னால் வந்து இதுதான் போட முடியும், நான் எனக்கு டைம் கிடையாது, காலை எழுந்திரிச்சு அதை வாக்கிங் பிடிக்க சரியாக இருக்குது, அதெல்லாம் எங்கிட்டு ஃபுட்டு நான் செய்கிறது அப்படின்னா ப்ரிஃபரபிள் பெடிகிரி கொடுக்கலாம். நிறைய ஃபுட்ஸ் இருக்குது அந்த மாதிரி கொடுக்கலாம், ரொம்ப ஹையாக போயிடாதீங்க, ஏன்னா நிறையா ஆர்டிஃபிஷியல் சீரியஸ்லாம் நிறையா சீராயிடுச்சு, நிறையா அதனால ஹார்மோன்ஸ்க்கு ப்ராப்ளம் கண்டிப்பாக. நிறைய ஃபாரின் பீட்ஸ் அதனால் அடி ஆயிருக்கு, கிட்னி ஃபெயிலியர்ஸ்லாம் அதிகம் வருது. ஸோ ரொம்ப எக்ஸ்பென்சிவாகவும் போயிடவேனா, ரொம்ப கீழே டவுனாகவும் போயிடவேனா, ரொம்ப டவுனாக போயிட்டிங்கனாலும் லிவராக அடிக்கும், ரொம்ப மேலே போயிட்டிங்கனாலும். எல்லா பிரீட்ஸ்க்கும் அவன் வந்து ரிசர்ச்சில் வந்து வேறு பிரீடை வச்சு அந்த ஃபுட்டை தயாரிச்சிருப்பான், அது வந்து நம்ம பிரீடுக்கு செட் ஆக மாட்டேதான் நம்ம சொல்ல முடியாது, ஈஸியாக டைஜஷன் ஆகணும் அவ்வளோதான். குட்டி அதை ரொம்ப எக்ஸ்பென்சிவான ஃபுட் வாங்கி போட்டிங்கன்னா கண்டிப்பாக பின்னாடி பிரச்சனை தான், கண்டிப்பாக கண்டிப்பாக பிரச்சனை. மோஷனே ஸ்மெல் வர ஆரம்பிச்சிடும், டாகே ஸ்மெல் அடிக்கும், அதனால டைஜஷன் ப்ராப்ளமும் வரும், கண்டிப்பாக வரும் பிரதர். அதுக்கு என்ன இது, இப்போ இந்த இன்னைக்கு வந்து இந்த ஜாலியாக நாங்கள் வந்து வேட்டையை கொண்டு போயிருக்கோம் அப்படின்னா நாய் நல்லா சாப்பிடும், கொஞ்சம் ஏதாவது கறி சேர்த்து போடலாம். நாளைக்கு சும்மா இருக்க நாயில் போயிட்டு நாங்கள் வந்து கறியோ அதை அதிகமாக போட்டோம்னா டைஜஷன் ஆகாது. மோஸ்ட்லி ஈஸியாக டைஜஷன் ஆயிடுச்சுன்னா யாருக்கும் எந்த தொழில் இல்லை, நாய் கிளியராக இருக்கும், நாய் நல்லா ரொம்ப தெளிவாக இருக்கும், ரொம்ப சூட்டிக்காக இருக்கும். டைஜஷன் ப்ராப்ளம் வந்துச்சுன்னா நாய் டல்லாயிடும். ஸோ அது டல்லாக இருக்குது, அது அப்படிலாம் 1 நிமிஷம் உட்காராது, அப்படியே துரு 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 நம்மளை அப்படியே இது பண்ணிகிட்டே இருக்கும். இதே நம்ம போட்டு ராயலுக்கு அதெல்லாம் போட்டு ஃபீட் பண்ணோம்னா குட்டி ஆக்டிவ் இருக்காது. இப்போ இவங்க வந்து எப்படி இப்போ டேன் மாதிரி நிற்கிறாங்கல்ல, ஸோ இப்போ டேன் வந்து மேலே ஏறி நிற்காதே இவன் இப்போ வந்து அதிகமாக பாப்புலர் ஆகிட்டு இருக்கிறது சிப்பிப்பாறை எல்லாமே நிப்பாட்டுறதுலாம் வந்து ஒரு பெரிய இதாக இருக்குது. ஸோ இவங்களுக்கு எப்படி இப்போ அந்த நேச்சர் அந்த குணம் வந்து எப்படி அந்த மசில் ஸ்ட்ரென்த்லாம் இருக்குது ஏறி நிற்கிறதுக்கான ஸ்ட்ரென்த்து, மிச்ச டாக்ல அப்படிலாம் ஏறாது அந்த வெயிட்டை பொறுத்து. ஸோ இவங்க வந்து இயற்கையாகவே வந்து அந்த ஃபைபராக இருக்கிறனால தானா இல்லை எப்படி? அது ஃபுட்டுலேயும் இருக்குது பிரதர், ஜெனட்டிக்கலாகவும் இருக்குது. நாய் காடு அடித்த நாய்னா அது ரொம்ப ஸ்ட்ரென்த்தாக இருக்கும், அது வந்து அது அப்படியே 2 காலில் நிற்கிறது. என்கிட்டலாம் ஒரு ஃபீமேல் இருக்குது, தூரத்தில் ஏதாவது நாயை பார்த்துருச்சுன்னா அப்படியே 2 காலில் அரை மணி நேரம் நின்றுக்கிட்டே இருக்கும், அது அதோட வந்து அது மாறவே மாறாது, அப்படியே நின்றுக்கிட்டே இருக்கும். சில நாய் தூக்கி நம்ம நீங்கள் நான் சும்மா ஃபோட்டோ கூட தூக்கி பிடிச்சா சில நாய் கூச்சப்படும், சில நாய் அந்த குணம் வந்துடும். ப்ரோ இப்போ வந்து சிப்பிப்பாறைக்கு வந்து நம்ம மனோஜ்கிட்ட என்ன ஃபேமஸ்ன்னு பார்த்தீங்கன்னா அவர் ஸ்பெஷலாக கொடுக்குற அந்த ஃபுட்டு தான். ஸோ அந்த உணவு முறை தான் ப்ரோ இப்போ ஏகப்பட்ட பேருக்கு டவுட்டு. நீங்கள் சிப்பிப்பாறை வளர்க்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லான ஒரு இன்ஃபர்மேஷன் இருக்குது. சிப்பிப்பாறை இந்த மாதிரி உங்களுக்கு வந்து அந்த க்ரோத்து அந்த ஸ்ட்ரென்த்னிங் இருக்கணும் அப்படின்னா இவர் ஸ்பெஷலாக அவர் ஒரு ஃபுட்டு கொடுக்குறாரு, அந்த ஃபுட்டை பற்றி தான் நம்ம இந்த ரகசியத்தை இப்போ தெரிஞ்சுக்க போகிறோம்.
சொல்லுங்க ப்ரோ, அது என்ன ரகசியம் ப்ரோ? அது ப்ரோ இப்போ நம்ம நாயலுக்கு பார்த்தீங்கன்னா குட்டி ஒரு 30 நாள் 35 நாள் குட்டிலேருந்தே கேப்ப மாவு இருக்குல்ல, அதை அப்படியே பாலோட வேக வச்சு கொடுப்போம். முட்டை ஓடு கொடுப்போம், முட்டை ஓடு வாத்து முட்டை கொடுக்கலாம். ஒரு 2 மாதம் 3 மாதம் குட்டி அப்படின்னா வாத்து முட்டை கொடுப்போம். குட்டியில் வந்து கொஞ்சம் இலக்கி விடாமே கவனிப்போம். பால்லாம் ஒரு 6 லிட்டர் பால்லாம் கொஞ்சமாக தான். வாத்து முட்டைன்றது வந்து வித்தியாசமான வேற ஒரு இன்ஃபர்மேஷன் இருக்கு ப்ரோ. ஹை ப்ரோட்டீன் எப்படி ப்ரோ அவங்க வந்து கிடைக்கிறது? இப்போ அதுக்குன்னு தனியாக போய் ஆளுகளை பார்க்கணும்? அது நிறைய ஃபார்ம்லேருந்தே டெலிவரிலாம் பண்ணுறாங்க ப்ரோ. எனக்குமே இங்கே லோக்கலில் சம்டைம்ஸ் கிடைக்கல, ஆனால் நான் போட்டே ஆகணும் வேறு வழி இல்லைன்றப்ப திருச்சியில் அந்த மாதிரி இடத்துல எல்லாம் கான்டாக்ட் பண்ணால் அவங்களே கொரியர் பண்ணிடுறாங்க, அதை சேஃபாக வந்துடுது. பழனி சைடு, கரூர் சைடு அந்த மாதிரிலாம் நிறைய கிடைக்குது. இப்போ ஆர்டர் பண்ணாலே நம்மளுக்கு வந்து வீட்டில் மதுரைலாம் கொரியர் அனுப்பிச்சிருவாங்க, நம்ம போய் எடுத்துக்கணும். ஏதாவது பஸ் லிஸ்டில் வச்சுருவாங்க, நம்ம எடுத்துக்கணும். அது நம்ம வேக வச்சு கொடுக்கலாம் ப்ரோ. மேலே வாத்து முட்டை நல்ல ரிசல்ட்டு, நாட்டுக்கோழி முட்டை இந்த பிராய்லர் முட்டையோ இல்லை வேறு எந்த கடையில் விற்க அதெல்லாம் வேணாம், கொடுத்தா நல்ல நாட்டுக்கோழி முட்டையாக கொடுங்க. இந்த கடையில் நாட்டுக்கோழி முட்டைன்னு சொல்லி விற்கிறாங்க, அது வேணாம். வாத்து முட்டை அல்லது வீட்டில் வைக்கிற நாட்டுக்கோழி முட்டை, அது முட்டை உடச்சி பார்த்தீங்கன்னா இது அதோட கலருக்கும் இதோட கலருக்கும் நல்ல டிஃப்ரென்ஸ் இருக்கும். இது மாதிரி முட்டை ஓடு நிறைய கலெக்ட் பண்ணிக்கோங்க. முட்டையோட நிறைய கலெக்ட் பண்ணி நல்லா பவுடர் ஆக்கிக்கோங்க. பவுடர் ஆக்கிட்டு டெய்லியும் பாலில் ஒரு ஸ்பூனு அந்த மாதிரி போட்டு வச்சுருங்க. பாலில் பப்பி கொடுக்கலாமா அடல்ட்டு? பப்பிக்கு கொடுக்கலாம். அடல்ட்டுக்கெல்லாம் நீங்கள் ஒரு ஏஜ் வரையும் தான் கால்சியம்லாம், அதுக்கப்புறம்லாம் தேவைப்படாது. அது நார்மலாக நம்ம வைக்கிற ஃபுட்லேயே அது போய் இதாக நார்மலாக ஆகிக்கும். குட்டியில் அந்த போன் ஸ்ட்ராங் ஆகிற வரையும் தான், ஸ்ட்ராங் ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் தேவையே கிடையாது, அதுக்கப்புறம் நார்மலாகிடும். ஸோ இதுதான் முக்கியம். நம்ம நார்மலாக வெறும் தயிர் சோறு நான்வெஜ்னு போகிறதோட இந்த முக்கியமாக சொல்லப்பட்ட அந்த வந்து வாத்து முட்டை அப்புறம் அந்த கேப்பமாக அது கொடுக்கலாம். தேங்காய் சேர்த்துக்கலாம் பிரதர், கம்பல்சரி தேங்காய் சேர்த்துக்கலாம். தேங்காய் பால் கண்டிப்பாக கொடுக்கலாம், வறுத்து போனால் நல்லா ஆத்திரும். அதாவது ஒரே விஷயத்த ரூட்டீனாக நம்ம செஞ்சுக்கிட்டே இருக்கணும். புதுசாக வந்து அவர் வந்து பீஃப் கொடுத்தாரு, இவர் சிக்கன் கொடுத்தாரு, அதனால தான் அப்படி இருக்குன்னு டக்குன்னு ஒரே நாளில் ஒரு கிலோ வாங்கி கொட்டினீங்கன்னா பிரச்சனை தான். நீங்கள் வெஜ்ஜில் கொண்டு வர வர நாய் வந்து ஸ்மெல் இருக்காது, யூரின் போனாலோ மோஷன் போனாலோ ஸ்மெல் இருக்காது, குளிக்க வச்சா கூட ஸ்மெல் இருக்காது. நான்வெஜ்ஜு நீங்கள் தொட்டிட்டிங்கன்னா நாய் வாயை திறந்துச்சுனாலே ஸ்மெல்லு பயங்கரமாக வரும், மோஷனோ யூரினோ அது கண்டிப்பாக நமக்கே இன்ஃபெக்ஷனில் தான் வந்து முடியும். ஸோ கைஸ், நீங்கள் பார்க்குற எல்லாருமே வந்து இந்த இன்ஃபர்மேஷன் வந்து ப்ராப்பராக தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ பெரிய செலவே கிடையாது சிப்பிப்பறையை பொறுத்த வரைக்கும். நான் இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க, நீங்கள் கொடுத்த எல்லா இன்ஃபர்மேஷனுமே எதுவுமே பெரிய செலவு கிடையாது. நீங்கள் நல்ல தரமான குவாலிட்டியான பார்த்தோன்னே இது யார் எங்கே வாங்கினீங்கன்னு கேட்கணுமா, இது ஒரு டாக் நீங்கள் வளர்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் வந்து மனோஜை காண்டாக்ட் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் வந்து அந்த லிங்க்கை கொடுக்குறேன், காண்டாக்ட் டீட்டெயில்ஸ்லாம் கொடுக்குறேன், நீங்கள் பார்த்து நீங்கள் காண்டாக்ட் பண்ணிங்க. அதேமாதிரி சிப்பிப்பறை என்ன டவுட்ஸ் இருந்தாலும் நீங்கள் வந்து கமெண்ட்ஸில் வந்து கொடுங்க. ஸோ எல்லாருமே வந்து ரெடியாக இருக்காங்க. நீங்கள் பப்பி இனி வந்து உங்களுக்கு டெலிவரி பண்ணுறது இங்கே ஆல் ஓவர் தமிழ்நாடே வந்து உங்களுக்கு டெலிவரி பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் அது ஒரி பண்ண தேவையில்லை. நீங்கள் தமிழ்நாட்டில் எந்த மூலையில் இருந்தாலுமே உங்களுக்கு வந்து கரெக்டான லொக்கேஷன், நீங்கள் பப்பியை சூஸ் பண்ணிவிட்டு பேமெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உடனே வந்து உங்களுக்கு வந்து பப்பியை அனுப்பி விட்ருவாங்க. எல்லா ப்ராப்பரான அந்த சேஃப்டியோடு தான் வந்து பப்பியை அனுப்புவாங்க. ஸோ நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள். ப்ரோ, நீங்கள் வந்து நம்ம வியூவர்ஸ்க்கு என்ன சொல்லணும்னு ஆசைப்பட்றீங்க? கண்டிப்பாக எல்லோரும் இன்ட்ரெஸ்ட்டாக வாங்கி வளர்க்கணும், நம்ம ப்ரீடே நம்ம தான் காப்பாற்றணும். ஸோ வந்து இந்த ஃபாரின் பீட்ஸ் வேலை உள்ள மோகத்தை விட்டுட்டு எல்லோரும் இதை கொஞ்சம் திரும்பி பார்த்தீங்கன்னா, ஏன்னா ஜல்லிக்கட்டுக்கு ஒரு பெரிய இதே நடந்துருச்சு. ஸோ அது வந்து சொல்லவே தேவையில்லை, அந்தளவுக்கு மாடெல்லாம் ஸ்ப்ரெட் ஆயிடுச்சு. இது இன்னுமே வந்து கொஞ்சம் வந்து ரொம்ப பீக்லேயும் போல் ரொம்ப டவுனாகவும் போல், ஜல்லிக்கட்டுக்கு அப்புறம் ஓரளவு பரவாயில்ல. இருந்தாலும் இன்னுமே வந்து எங்கே பார்த்தாலும் நம்ம நாய்களாக இருக்கணுன்ற ஒரு ஆசை இருக்குது கண்டிப்பாக. நிறைய பேர் மோட்டிவேட் எடுத்து பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நானே சப்போர்ட் பண்ணுவேன். நல்ல ப்ரீடு நல்ல ரேட் கொடுத்து வாங்க, சீப்பாக போய் யாரும் ஏமாந்துறாங்க எங்கேயுமே. தேங்க்யூ ஸோ மச் ப்ரோ, நிறைய இன்ஃபர்மேஷன் கொடுத்தீங்க, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ நம்ம இன்னும் நிறைய டீட்டெயில்ஸ் வந்து அடுத்து சிப்பிப்பறை ஒவ்வொரு இனங்கள் வந்து எப்படி இருக்குன்றத இனிமேலாம் அடுத்த ஒரு எபிசோடில் பார்க்கலாம். ஸோ எல்லாருமே காண்டாக்ட் பண்ணுங்கள், வந்து நம்ம நாட்டினத்தை வந்து வளர்க்குறவங்களுக்கு வந்து நிறைய ஊக்கப்படுத்துங்க. ஸோ கைஸ், இன்னொரு சிப்பிப்பறை வீடியோ நல்ல ஒரு பெஸ்ட்டான ஒரு கான்செப்டோட திருப்பி நம்ம இங்கேயே நம்ம கன்னித்தமிழன் நம்ம மனோஜ் இருக்கிற இடத்துக்கே வந்து நம்ம அடுத்த ஒரு இன்ட்ரி பண்ணுவோம். வணக்கம்.